பிரான்ஸ் நாட்டில் செர்ஜியில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு செர்ஜியில் சிலை திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான கலாச்சார நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திருவள்ளுவரின் சிலை அறிவின் சிகரமாகவும் கம்பீரமாக நிற்பதாகவும் அவரின் திருக்குறள் உலகெங்கும் உள்ள மக்களை நல்வழிப்படுத்தும் விதமாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மகாகவி பாரதியாரின் 142வது பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ளார். அதில் மகாகவியின் படைப்புகள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே உலுக்கியதோடு தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எழுதி தேசபக்தி அலையை மக்களிடம் தட்டி எழுப்பினார் என்றும், அவரது வாழ்க்கை சரித்திரமும் அவரது செயல்களும் என்றென்றும் நம்மை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். பாரதியார் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், தமிழ் கவிதை மரபில் புது பாதை அமைத்து புரட்சி நிகழ்த்திய மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளில் அவர் தமிழுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் ஆற்றிய பெரும் பணிகளை போற்றி வணங்குவதாகவும், வாழிய முண்டாசு கவிஞனின் புகழ் வையம் உள்ளவரை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டம் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தனது தீர்ப்பில், இந்திய அரசியலமைப்போடு இணைந்ததுதான் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு. ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனி இறையாண்மையோ ஆட்சி உரிமையோ இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர், ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிரித்து லடாக்கை யூனியன் பிரதேசமாக மாற்றியது செல்லும் என்றும், ஜம்மு காஷ்மீருக்கு விரைந்து மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கி 2024 செப்டம்பருக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்து அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு தங்களுக்கு ஏமாற்றம்தான் என்றாலும் மனம் தளரவில்லை என்றும் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி தனது எக்ஸ் தளத்தில், ஜம்மு காஷ்மீர் மக்கள் நம்பிக்கையை இழக்கவோ முயற்சியை கைவிடப் போவதோ இல்லை என்றும், கௌரவம் மற்றும் கண்ணியத்துக்கான போராட்டம் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், இது தங்களது பாதைக்கான முடிவல்ல என்றும் தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தீரஜ் சாகுவுக்கு சொந்தமான மதுபான ஆலை மற்றும் அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்களில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 300 கோடி ரூபாய் வரை கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பணத்தை விரைவாக எண்ணி முடிக்க ஏதுவாக 40 இயந்திரங்களும் 70க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒடிஷா மதுபான ஆலையில் 300 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் போராட்டம் நடத்தினர். அப்போது JP நட்டா கூறுகையில், ஊழலும் காங்கிரஸும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என பாஜக எப்போதும் கூறி வருவதாகவும், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்பு பணம் யாருக்கு சொந்தமானது என சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகுவா மொய்த்ரா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மகுவா மொய்த்ரா தன் மீதான பதவி பறிப்பு நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்கின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து இன்று தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை வருகிற 21ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிமன்றம் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழு முன்பு ஆஜராகி தனது தரப்பு வாதங்களை சமர்ப்பிக்க அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் சஞ்சய் சிங்கின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தெலங்கானா மாநில முதலமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள ரேவந்த் ரெட்டி துறை வாரியாக உயர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று ஹைதராபாத்தில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பங்கேற்று மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த அவர், திட்டங்களை மேம்படுத்துவது மற்றும் மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார். கோவையைச் சேர்ந்த சிக்கந்தர் உள்ளிட்ட 3 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரிய வழக்கில் ஆளுநர் ரவி பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அப்போது மூன்று சிறைவாசிகள் விடுதலை தொடர்பான கோப்புகள் மீது எப்போது முடிவு எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அனுப்பிய கோப்புகளின் தற்போதைய நிலை என்ன என்றும் ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்த வழக்கில் பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பதிலளிக்க உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை நோக்கி 46 பெட்டிகளோடு வந்த சரக்கு ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகில் வந்தபோது திடீரென்று தடம் புரண்டது. இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் ஜாக்கி கருவிகள் உதவியோடு மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இன்று சரக்கு ரயிலின் தடம் புரண்ட 9 பெட்டிகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு தண்டவாளமும் சீர் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு சென்னை கடற்கரை வரையிலான மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் தேர்வுகள் திருவிழாக்கள் குறித்த விவரங்களை மாநில அரசிடம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கோரியுள்ளது. இதனிடையே புதிய வாக்காளர்களுக்கு வருகிற மார்ச் மாதம் இலவச வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். இந்த நிலையில் தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வருகிற 14ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சியின் நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பார் என்றும் கட்சி நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தலைமைக் கழக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 பணிக்கு தேர்வானவர்களின் பட்டியலை வருகிற ஜனவரி 8ஆம் தேதிக்குள் வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குரூப் 4 விடைத்தாள் திருத்தத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் தேர்ச்சி அடைந்து தங்களை தேர்வு செய்யவில்லை என்றும் தங்களுக்கு சரியான மதிப்பெண் வழங்கி பணி ஒதுக்கீடு அளிக்க உத்தரவிடக் கோரி குரூப் 4 தேர்வர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்தது. பிரசித்தி பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாசி திருவிழா திருநெடுந்தாடகம் நிகழ்ச்சியுடன் நாளை தொடங்குகிறது. பகற்பத்தின் முதல் நாளில் இருந்து மூலவர் ரங்கநாதர் முத்தங்கி சேவையில் காட்சியளிப்பார் என்றும் இந்த முத்தங்கி சேவையை தொடர்ந்து 20 நாட்களுக்கு நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 23ஆம் தேதி ராப்பத்து உற்சவத்தின் முதல் நாள் வைகுண்ட ஏகாசி திருநாளில் அதிகாலை 4 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசலில் நம்பெருமான் ரத்னாங்கி அணிந்து பக்தர்களுக்கு அருள்பாளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கு மாநகர அரசு பேருந்துகளில் 50% கட்டண சலுகையில் பயணிக்கும் வகையிலான பயண அட்டை விற்பனை வருகிற டிசம்பர் 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. பிக்ஜவுன் புயல் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் மாணவர்களின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. அதிமுகவின் பெயர், கட்சிக் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுகவின் பெயர், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை மீறவில்லை என ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அவரது விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இவ்வழக்கின் விசாரணையை வருகிற ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நடராஜர் கோயிலில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்க இன்று 1000கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதேபோல் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களும் அதிகளவில் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். திரளான பக்தர்கள் சித்சபையை சுற்றி வலம் வந்து நடராஜ பெருமானையும் கோயிலுக்குள் இருக்கும் கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் தாயாரையும் தரிசனம் செய்தனர். ஹமாஸ் பயங்கரவாத குழு உடனடியாக சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே 66ஆவது நாளாக போர் நடந்து வரும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் போரை நிறுத்த கோரி சர்வதேச நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இதனிடையே ராணுவ மற்றும் தூதரக ரீதியிலான ஆதரவுக்காக அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அதற்குள் ஹமாஸ் போராளிகள் முற்றிலும் சரணடைய வேண்டும் என்றும் அவர் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலை வைத்துக்கொண்டு காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை கூட்டாக தண்டிக்கும் செயலை நியாயப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்று பேசிய போது இதனை தெரிவித்த அவர், முற்றுகை இடப்பட்ட பகுதியில் உள்ள நிலைமையை சர்வதேச அளவில் நாடுகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது. நவம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரராக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டிராவிஸ் ஹெட்டும் சிறந்த வீராங்கனையாக வங்காளதேசத்தைச் சேர்ந்த நகிதா அக்தரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் வளிமண்டல கீழுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது.